இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி ஃப்ளட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக தண்ணி இங்கே நிற்குது. கரண்ட் வசதியும் மெயினாக கிடையாதுங்க. எல்லோரும் கேட்டிங்கன்னா முக்கிட்டிக்கிட்டு 4 நாள் 5 நாள் சாப்பிடாத இருக்கிறோம். வெறும் தண்ணியை குச்சிக்கின்னு பால் வந்து ஏதாவது இருந்து குத்தா தண்ணியில் அதை சாப்பிட்றாங்களா தவிர பொது ஜனங்க மொத்த பேர் இருந்து பாருங்கள் அப்படி அவங்களையும் சூட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 250 பேர் மேலே போயிட்டாங்க. முன்னால் பவர் இல்லை, தண்ணியில் நிறைய பேர் இந்த போட் சர்வீஸ் லாரி சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு வென் டு மெனி ஹோட்டல்ஸ் அண்ட் எவ்ரி திங். 10 லிட்டர் கேன் வந்து கேனு உள்ள தண்ணி நார்மல் வாட்டர். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்னடா பிரிசிலி வாட்டர்னு போய் பார்த்தா குடித்தா அதை குடிக்க முடியல. தண்ணி குடிக்க தண்ணி கொடுங்க. பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பாருங்கள். பெரியவங்கள விடுங்க, நாங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவோம். சின்ன குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் பால் கொடுத்தாக்கா நாங்கள் 1 நாள் ஃபுல்லாக வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ட்ரைனேஜ் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டரும் ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று ரெண்டாவது வந்து பவர் இருந்தால் தான் எங்கள் வெல் வாட்டர் போட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலுடைய தண்ணியில் எல்லாமே வந்து சாக்கடை தண்ணி கலந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக இப்போ நான் 5000 கொடுத்து ஒரு மோட்டர் வாங்கிட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஜனங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. இந்த கார்பரேஷன் இந்த மழையில் இந்த கொரட்டூரில் ஒன்றுமே பண்ணல. தட் இஸ் அ ஃபேக்ட். பார்த்துட்டு ஒரு ஒரு பிரெட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டா உயிர் வாழ்ந்துருவாங்களா? குடிக்க தண்ணி இல்லைங்க, அவ்வளோ அவசப்பட்டுருக்காங்க குடிக்க தண்ணி இல்லாமல். எங்கள் லே அவுட்டு படி இது வந்து ஸ்டாவ் வாட்டர் சேனல் பட்டு இதை வந்து அவங்க அங்கே 51 எஸ்டேட்லேருந்து வர்ற கெமிக்கல் ரபிஷை வந்து அதில் போடுறாங்க. இப்போ நான் ஊருக்கு போகிறேன், அவ்வளோதான். நான் செய்யாரு அம்மா எங்கள் உடம்பு சரியில்லைன்னு கூட்டு வந்தோடனே இங்கே இருக்க முடியாமல் தான் போகிறோம். பின்ன தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஜீரோல இருந்து வரணும் சார், ஜீரோல இருந்து வந்தாலும் என்னால ஒண்ணு சமாளிக்க முடியாது.